இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் இந்த லவ் டுடே டைரக்டர் பிரதீப்புக்கும் செம்ம சண்டைங்க, புரியலையா? என்ன பிரச்சனைனா, ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லவ் டுடே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அது கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கமெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஒருத்தன் என்ன சொன்னான்னா வந்து, ஏய் ஒழுங்காக பாடுறா, ஒரு சேர்த்து தான் ஹெட்செட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா, டேய் அதை ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே நாங்கள் நம்மளை நாக்கு பிடுங்குற மாதிரி சில டைலாக்லாம் கேட்டாங்க. சரி விட்டுருங்க. ஆனால் நம்ம அதனால தான் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ திரும்பி நான் ஃபஸ்ட்டேருந்து காட்டுறேன் என்ன நடந்திருக்குன்னு. நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் வருது. அவங்க வந்து எடுத்து பேசுறது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலியமா, கரெக்டாக. செகண்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெவியை போட்டு சம்மாடி அடிப்பா போல, அப்பயும் அந்த காதில் இருக்க ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கீழே விடாது, ஏன்னா அவர் அயர்மேனாக இருப்பார் போல. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த மாமா குட்டி ஃபோன் பண்ணும்போது ரெண்டு காதுலையும் ஹெட்செட் வந்து இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. சீனில் பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்கு நிற்கும் போது அப்பயும் ரெண்டு சைடில் ப்ளூடூத் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகி தான் இருக்கும், ஏன்னா அவங்க அக்கா கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாலு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு கழுவி ஊற்றுனாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் மிஸ்டேக் தான். இன்னொருத்தவங்க சொன்னாங்க மேபி அவங்க டென்ஷனில் இருக்கும்போது அப்படி பண்ணியிருக்கலாம், ஆனாலும் இது மிஸ்டேக்கு எனக்கு தோணுச்சு. அது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க.